வாரிசு படத்தால் நஷ்டத்தை சந்தித்த தில்ராஜ், போட்ட படமாவது வருமா என ஏக்கம். தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிப்பில் விஜய் நடித்து வெளிவந்த திரைப்படம் வாரிசு. வம்சி இயக்கிய இப்படத்தில் விஜயுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா, ஷாம், ஸ்ரீகாந்த், சரத்குமார், ஜெயசுதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இப்படம் தமிழகத்திலும் வசூலை குவித்து வருகிறது. இந்நிலையிலும் வாரிசு படத்திற்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதன்படி வாரிசு திரைப்படம் இதுவரை 60 கோடி வரை ஷேர் கிடைத்துள்ளது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் வாரிசு திரைப்படம் தமிழகத்தில் திரையரங்க உரிமையாக நேரடி விற்பனை மூலம் 80 கோடிக்கும் மறைமுக விற்பனை மூலம் 20 கோடிக்கும் விற்கப்பட்டுள்ளது. அதை வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் 20 கோடிக்கு மேல் ஷேர் கிடைத்தால் மட்டுமே வாரிசு படம் தமிழகத்தில் லாபத்தை அடைய முடியும் என்கிறார்கள். இந்நிலையில் இந்த வாரம் ஷாருக்கான் நடிப்பில் வெளிவரவிருக்கும் பதான் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றால் வாரிசு படத்தின் வசூல் குறையும் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் வாரிசு படம் வசூலை அள்ளி தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்குமா இல்லை நஷ்டத்தை கொடுக்குமா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.